உங்களை வந்து கிரிக்கெட் விளையாட சொன்னால் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா டீம் இந்தியாவையும் ஹர்திக் பாண்டியாவும் வந்து கலாச்சிருக்காருங்க. முதல் T20 போட்டி மழையினால் பார்த்தீங்கன்னா ரத்தாயிருச்சு. இதனால் அடுத்து நடக்கப்போகிற ரெண்டு T20 போட்டியிலையுமே இந்தியா வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாண்டியா நெக்ரா காம்போ அப்படிங்கிறது சூப்பராக வந்து செட் ஆனிச்சு குஜராத் டைட்டன் அணியில். அதனமோ கோலிக்கு ராசி இல்லையா நெக்ராவுக்கு ராசி இல்லையான்னு தெரில. நெக்ரா வந்து ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது வந்து கோலிக்கு ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பார், ஆர்சிபி தோத்துட்டே இருப்பாங்க. பட் குஜராத்தில் வந்து நெக்ரா ஏதாச்சும் சொல்லப்போக அது வந்து கை கொடுத்து பாண்டியா பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து செயல்பட்டார். இப்போ அதே மாதிரி வந்து ஒரு கமெண்ட்ரி கொடுக்கறதுக்காக வந்த நெக்ரா பார்த்தீங்கன்னா பாண்டியா சந்தித்து நியூசிலாந்தில் வந்து பேசியிருக்காரு. இன்னொரு கூட வந்து மேட்ச் நடக்காதனால இந்திய வீரர்கள் வந்து ஃபுட்பால்லாம் வந்து ஆடி சூப்பராக வந்து என்ஜாய் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ரோஹித் என்ன சொல்லியிருக்காருன்னா, மூணு மேட்ச்சில் ஒன்று போயிருச்சு, உங்களை கிரிக்கெட் விளையாட நியூஸ்லாந்து அனுப்புனா என்னடா ஃபுட்பால் ஆடிட்டுருக்கீங்க, அடுத்த ரெண்டு T20 தான் வந்திருக்கு, அதில் வந்து விட்டுறாதீங்க, விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், ஆல்ரெடி வேர்ல்டு கப் வர தோத்த கோவத்தில் ரசிகர்கள் இருப்பாங்க, எப்படியாச்சும் ஜெயிச்சிருங்கடா அப்படிங்கிற மாதிரி மேட்ச் நடக்காததுனால பார்த்தீங்கன்னா பாண்டியா கிட்ட வந்து ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு. நன்றி.